வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இனிய வீடியோவில் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க அதாவது வீட்டிலேயே தையல் தொழிலை செய்கிறாங்களா அதில் வந்து நிறைய பேர் கடன் சொல்லி ஏமாற்றிட்டு போகிறாங்க அந்த தொழிலை எப்படி மேம்படுத்துவது எப்படி வருமானத்தை பெருக்கலாம் வேறு என்னென்ன தொழில்கள்லாம் சேர்த்து செஞ்சால் வருமானம் வரும்னு கேட்டிருக்காங்க அதுக்கான பதிலை தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பில்லை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிறத செலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து டயம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அவங்களுடைய கமெண்ட்ஸை ஃபஸ்ட்டு பார்ப்போம் அண்ணா அவங்க செட்டாக்ஸ் சேனலை ஒரு மாதமாகத்தான் பார்க்கிறேன் மிகவும் நல்ல விஷயம் இதை பார்த்து தான் சேமிக்கணும்னு எண்ணமே வருது அண்ணா என் வீட்டுக்காரர் கட்டிடமேஷன் ஒரு நாளைக்கு எ எழுநூறு ரூபாய் வார சம்பளம் நான் டெய்லரிங் பண்ணுறேன் பெண்களுக்கு தேவையானது மட்டும் தைப்பேன் எங்கள் ஊர் கிராமம் பெரும்பாலும் சொந்தக்காரங்க பழகினவங்க அதனால் தையக்கூலியை கராராக வாங்க முடியல கடனும் விட்டுடுவேன் சில பேர் ஆறு மாதம் ஒரு வருடம் கூட தரமாட்டார்கள் என்னால கடிந்தம் கேட்க முடியல ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய்க்கு கூட தைத்து விடுவேன் என்ன பிரயோஜனம் பணம் கைக்கு சேருவதில்லை இதோடு சேலை ஜாக்கெட் நைட்டி சுடிதார் ஆகியவை சேல்ஸ் பண்ணுறேன் அதுவும் பாதிக்கு மேல் கடனாகத்தான் போகிறது இதனால் தைக்கும் விருப்பமே போய்விட்டது கடன் எட்டு லட்சம் ரூபாய் இருக்கு வட்டியே மாதம் பதிமூணாயிரம் கட் வரும் நான் இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து மீண்டும் கடனை கட்டவும் எனது தொழிலை முன்னேற்றம் காணும் வழிகாட்டுங்கள் வீடு சொந்த வீடு தான் இது கூட வேறு ஏதாவது வேலையோ தொழிலோ செய்ய நிலையான வருமானம் சம்பாதிக்க வழி உண்டா இதற்கான வழியை கூடிய சீக்கிரம் விரைவாக பதிவிடுங்கள் அப்படின்னு போட்டிருக்கா இப்போ இவங்க ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் செய்யக்கூடிய அந்த தையல் தொழிலை நிறைய பேருக்கு தெரியப்படுத்தணும் நீங்கள் உங்கள் கிராமத்துக்குள்ளே மட்டும் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் தச்சு தரீங்க தெரிஞ்சவங்க பழகினவங்க சொந்தக்காரவங்க ஸோ அப்போ அவங்கக்கிட்ட கடனை கேட்க முடியாதுன்னு சொல்கிறீங்க பட் ஆனால் நீங்கள் கராராக இருந்து தான் ஆகணும் இன்னொன்று நீங்கள் உங்களுடைய தொழிலை வந்து பெருக்கணும் வியாபாரத்தை பெருக்கணுன்னா நீங்கள் என்ன செய்யணும்னா நிறைய பேருக்கு தெரியப்படுத்தணும் உங்கள் கிராமத்தையும் தாண்டி உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய உங்கள் கிராமத்துக்குள்ளே இருக்கக்கூடிய உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிறவங்க கிராமத்துக்குள்ளே இருக்கிறவங்கள அந்த கஸ்டமர்ஸ் மட்டுமே நம்பி நீங்கள் இருக்கக்கூடாது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா நண்பர்கள் மூலமாகவோ இல்லை வாட்ஸ்அப் குரூப் மூலமாகவோ நீங்கள் செய்கிற தொழிலை எல்லா இடத்துக்கும் பரவ செய்யணும் அதாவது பக்கத்து கிராமங்களாக இருக்கலாம் பக்கத்து டவுனாக இருக்கலாம் ஸோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து தெரியப்படுத்தணும் இப்போ வந்து எப்படி சார் அந்த டவுன்லேருந்து வந்து நான் உங்களுக்கு உங்ககிட்ட எப்படி தைக்க கொடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நீங்கள் வந்து டவுன் ஏரியாவை காட்டிலும் தையல் கூலி கம்மியாக இருக்கும் பட்சத்துலையும் சரி நீங்கள் நல்லா பர்ஃபெக்டாக தைக்கிறீங்க அப்படின்னாலும் சரி கண்டிப்பாக அவங்கள தேடி வருவாங்க தையல் பிஸ்னஸ் அப்படிங்கிறது இப்போவே ரொம்ப பிரபலமான பிஸ்னஸ் அதில் கண்டிப்பாக நஷ்டமே வராது ஏன்னா இப்போ உங்களுக்கு நீங்களே சொல்கிறீங்க ஒரு நாளைக்கு நான் ஆயிரம் ரூபாய்க்கு தச்சுடுவேன் ஏன்னால் கடனாக இருக்கிறதுனால தான் என்னால் பணம் சம்பாதிக்க முடியலைங்கிறீங்க ஸோ இப்போ உங்கள் கையில் இருக்கக்கூடிய தொழில் வந்து நல்ல தொழில் அதை செய்து எக்காரணம் கொண்டு விட்டுடாதீங்க ஃபஸ்ட்டு வேலையாக நீங்கள் என்ன செய்யணும்னா உங்கள் கிராமத்தையும் தாண்டி பல இடங்களுக்கு நீங்கள் தைக்கிற விஷயம் தெரியப்படுத்தி இருந்து ஆர்டர்ஸை எடுங்க உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வந்து வெளியிடங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சாதான் இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் யூனிஃபார்ம் தைக்கிற ஆர்டர்ஸ் அப்புறம் பல்க் ஆர்டர்ஸ் டவுனில் வந்து பார்த்திங்கன்னா தைக்கிறதுக்கு நிறைய பேர் ஆள் கிடைக்க மாட்டாங்க அப்புறம் நிறைய பல்க் ஆர்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சுற்றுப்புற இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய தயக்கலைங்களுக்கு தான் கொடுப்பாங்க இது இயற்கை அப்போ நீங்கள் வந்து இங்கே தைக்கிறீங்க நீங்கள் ஒரு ஆள் அங்கே தச்சுட்ருக்கீங்க இந்த ஊரில்ங்கிறத நீங்கள் வந்து தெரியப்படுத்தணும் ஸோ அதுக்கு தான் இப்போ வாட்ஸ்அப் குரூப் இருக்குது ஃபேஸ் குரூப் இருக்குது ஃபேஸ்புக் குரூப் இருக்குது ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டவுனில் கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவங்கக்கிட்டலாம் நீங்கள் சொல்லி நீங்கள் ஆர்டர்ஸை பெருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்பொழுது தான் உங்களுக்கு வருமானமும் பெருக்கும் இதை நீங்கள் ஃபஸ்ட்டு செஞ்சீங்கனாலே உங்களுடைய செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராப்ளம் முடிஞ்சிடும் அடுத்து நீங்கள் வந்து என்ன செய்யலாம்னா ஆல்ட்ரேஷன் டெய்லரிங்கும் சேர்த்து செய்யலாம் இப்போ புதிய ஆடைகளை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ட்ரு பண்ணி கொடுக்குறது இல்லை பழைய ஆடைகளையே தச்சு கொடுக்கலாம் அதுக்கெல்லாம் நீங்கள் ஒரு அமௌண்ட் போட்டு அதையும் நீங்கள் பார்ட் டைமாக செய்யலாம் ஏன்னா இப்போ ஆல்ட்ரேஷன் டெய்லரிங் வந்து யாருமே பண்ண மாட்டேங்கிறாங்க ஃபுல் டைமாக இருக்கிறதுனால ஆல்ட்ரேஷன் டெய்லரிங்க்கு இப்போ புது ட்ரெஸ் எடுக்கிறாங்க அளவு மட்டும் பிடிச்சு கொடுக்குறதுக்கு எவ்வளோ காசு கொடுக்கணும் ரெடியான ஆள் அப்படிங்கிற ரேஞ்ச் தான் இப்போ போயிட்டுருக்கு இப்போ நீங்கள் வந்து ஹைட்டு அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கலாம் இல்லை லூஸாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் டைட் பண்ணி கொடுக்கலாம் அந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் வந்து செஞ்சு கொடுக்கலாம் பழைய துணியை நீங்கள் தைச்சி கொடுத்து அதுலேயும் நீங்கள் காசு பார்க்கலாம் ஏன்னா அதையும் எல்லாேருமே செய்வாங்கன்னு சொல்ல முடியாது ஸோ அதனால இப்போ ஒரு நார்மலான ஒரு நைட்டியை வந்து புது நைட்டியை உள்ளே அடிச்சு தரவே இருபது ரூபா முப்பது ரூபான்னு வாங்குறாங்க இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் டெய்லரிங்கும் நீங்கள் செய்யலாம் இதில் வந்து பார்க்க கொஞ்சமாக வருமானம் வர மாதிரி இருக்கும் ஆல்ட்ரேஷன் நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நிறைய பேர் கொண்டு வந்து கொடுப்பாங்க கையில் நீங்கள் காசை கட் கராராக வாங்கிடணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லைனிங் கிளாத்து ப்ளவுஸ் துணி ஃபால்ஸு இன்ஸ்கர்ட்டு நைட்டி பெட்ஷீட் இதெல்லாமே சேர்த்து விற்பனை செய்யலாம் நீங்கள் ஆல்ரெடி சாரி நைட்டி ப்ளவுஸ்லாம் விற்பனை பண்ணுறேன்னு சொல்கிறீங்க ஸோ அதே மாதிரி இப்போ லைனிங் கிளாத்தும் நீங்களே வச்சு கொடுத்தா நிறையா துணி நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்கன்னா அவங்களுக்கு வந்து லைனிங் போய் எடுக்க அலையணுங்கிறது இல்லாமல் உங்ககிட்டே வாங்கிப்பாங்க இதையும் நீங்கள் தெரியப்படுத்திடணும் அப்புறம் வந்து இப்போ நூலில் செய்யக்கூடிய மேட்சிங் ஜுவல்ஸ் செஞ்சு வைக்கலாம் த்ரெட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மேட்சிங் ஜுவல்ஸ் வந்து செஞ்சு செய்கிறாங்க இப்போ எப்படி நெக்லஸ் செய்கிறது தோடு செய்கிறது இதெல்லாம் நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு ஸோ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இப்போ உங்ககிட்ட தைக்க வரவங்க பிளவுஸ் தைக்க வராங்கன்னா அந்த காலையில் நான் மேட்சிங் ஜுவல்ஸ் செஞ்சு தருவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆர்டர் எடுத்து செய்யலாம் அதே மாதிரி மேட்சிங் ஜுவல்ஸ் மட்டும் இல்லை நீங்கள் நீங்கள் உங்களோட தையல் தொழில வந்து நீங்கள் மற்றவங்களுக்கு கிளாஸ் எடுத்து இப்போ எப்படி டியூஷன் எடுக்கிறாங்க ஸ்போக்கன் கிளாஸ் எடுக்கிறாங்களோ அதே மாதிரி தையல் கிளாஸும் நீங்கள் எடுக்கலாம் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் ஸோ அப்போ வந்து தையல் கற்றுக்க வரவங்க வந்து உங்களுக்கு ஃபீஸ் கொடுப்பாங்க கற்றுக்க வரதுனால கண்டிப்பாக வந்து உங்களுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் கொடுத்துட்டு தான் தைக்கவே வருவாங்க ஸோ அதுலேயும் வருமானம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுவுமே வந்து நல்ல ஐடியாதான் அடுத்து பண விஷயத்தில் கராராக இருப்பது நல்லது அப்படி இல்லை என்றால் நம்மளோட தொழிலை செய்வதற்கு அர்த்தமே கிடையாது ஸோ உங்களுடைய கமெண்ட்லேருந்தே தெரியுது உங்களுக்கு ஆர்டர்ஸும் நிறையா வருது எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருக்குது பட் ஆனால் கடன் சொல்லிவிட்டு உங்களுக்கு பணம் தராமல் ஏமாத்துறாங்க அப்போ வந்து உஷாராக இருக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு தான் ஏன்னா உங்களுக்கு எட்டு லட்ச ரூபாய்க்கிட்ட கடன் இருக்குது மாதம் வட்டி கட்டுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரியும் அது சொந்தக்காரவங்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி காசை உடனே வாங்கிடுங்க கேட்டால் சொல்லுங்கள் எனக்கு கடன் இருக்குது நிறையா இஎம்ஐ கட்டணும் அப்படின் சொல்லி வந்து கரார காசு வாங்கிட்டு தான் வந்து நீங்க செய்யணும் பழைய பாக்கியெல்லாம் வந்து நீங்க கலெக்ட் பண்ணிருங்க அது வந்து அது உங்கள் கையில் தான் இருக்குது இப்போ நீங்கள் வந்து ஒரு வியாபாரம் நீங்கள் அது இந்த மாதிரி நீங்கள் கராராக இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு எந்த தொழிலை செஞ்சாலும் நீங்கள் ஈஸியாக கடனுக்கு விட்டுருவீங்க உங்களுக்கு தான் நஷ்டம் ஸோ உங்களுக்கு லாபம் கிடைக்கணுன்னா பண விஷயத்தில் நீங்கள் கராராக இருக்கணும் இதை வேலையை செஞ்சு முடிச்சிட்டு கரெக்டாக காசை வாங்கிடணும் அது வந்து நீங்கள் உங்கள் கையில் தான் இருக்கு அதை நீங்கள் கராராக இருந்தால் மட்டுமே எந்த வேலை செஞ்சாலும் உங்களால் மே அடுத்த லெவலுக்கு போக முடியும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யலாம் இப்போ அர்ஜென்ட்டாக சில பேர் தைக்க எனக்கு உடனே வேணும்க்கா இந்த ஒரே நாளில் தச்சு கொடுக்கணும் முடியுமான்னு அப்படின்னு கேட்பாங்க இந்த மாதிரி அர்ஜென்ட் ஆர்டர்களுக்கு வந்து நீங்கள் பணம் அதிகமாக வாங்கலாம் ஏன்னால் இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் நிறைய ஆர்டர்ஸ் இருக்கும் நீங்கள் அர்ஜென்ட்டாக வேணும் அப்படின்னா அதுக்கு பணம் கூட கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஸோ அதையும் நீங்கள் தெரியப்படுத்தலாம் அர்ஜென்ட்னா இந்த ரேட்டில் நான் உங்களுக்கு சீக்கிரமே கூட காசு கூட கொடுத்திங்கன்னா சீக்கிரம் பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்னு ஸோ இங்கே எல்லாமே டவுனில் எங்கள் ஏரியாலலாம் இந்த மாதிரி செஞ்சு தான் தையல் தொழிலாக நிறையா சம்பாதிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புதிய புதிய டிசைன்களில் வந்து இப்போ ப்ளவுஸ் தைக்கிறாங்க இந்த டிசைன் ப்ளவுஸ்ஸு அந்த டிசைன் ப்ளவுஸ்னு சொல்லி இங்கேலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா அறநூறுவாய்க்கு தைய கூலி கொடுத்து டிசைனர் பிளவுஸ் தைக்கிற தையக்காரங்களாம் இங்கே இருக்காங்க அப்போ டிசைன் டிசைனாக ப்ளவுஸஸ் தைக்கிறது நியூ டிசைன் ப்ளவுஸஸ் தைக்கிறது எப்படின்னு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக லேர்ன் பண்ணிவிட்டு அதை கற்றுக்கிட்டு நீங்கள் டிசைனர் ப்ளவுஸ் தச்சு கொடுத்து அதிகமாக நீங்கள் கூலி வாங்கலாம் அதுக்கெலாம் தரத்துக்கு ரெடியாக இருக்காங்க அதான் நான் சொன்ன மாதிரி இங்கெல்லாம் ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு கூட இந்த டிசைனை தச்சு தாங்க நான் ஆயிரத்தி ஐநூறுரூவா தரேன் இந்த டிசைன் தைச்சித்தாங்கன்னு சொல்லி இங்கே தைக்கிறவங்க இருக்காங்க டவுன் பகுதிகளில் இப்போ நீங்கள் கிராமத்தில் செய்கிறப்ப நீங்கள் அந்த மாதிரி டிசைனர் ப்ளவுஸ் தச்சு நீங்கள் ஒரு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஒரு பிக்சரை போட்டிங்கனாலே உங்களை தேடி ஆர்டர்ஸ் வரும் ஸோ அதை வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும் ஸோ உங்கள் தொழிலில் அடுத்த உள்ள கூடிய டெவலப்மெண்ட்ஸை நியூ டெக்னாலஜியை வந்து நீங்கள் கற்றுக்கிட்டு அதையும் நீங்கள் இது பண்ணணும் நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் தையல் தொழிலுங்கிறது ரொம்பவே லாபகரமான ஒரு தொழில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி நிறைய கற்றுக்கிட்டு நான் சொன்ன எல்லா டிப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்கள் முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது பண விஷயத்தில் கராராக இருக்கணும் இதை செஞ்சீங்கன்னா உங்களோட கடனெலாம் சீக்கிரமே அடைச்சிடலாம் இன்னும் ஒரு ஒரு வீடே வந்து நீங்கள் கட்ட முடியும் ஃப்ரெண்ட் ஸோ அவசரப்பட்டு இதை தொழிலை விடாமல் நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் மனசில் வச்சுக்கோங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் பட்சத்தில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸாக கமெண்ட் செக்ஷனில் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்